குட் இப்போ இங்கே குட் ஈவினிங் 6 o'clock கிட்டத்தட்ட குட் நைட் மாதிரி தான். நான் வந்து இன்னைக்கு ஒரு புதுசான ஒரு டிஷ் உங்களுக்கு காமிக்க போறேன். எப்போதுமே நான் சிக்கன் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன், உருளைக்கிழங்கு கூட மிக்ஸ் பண்ணி, ஒரு டைம்லாம் கத்திரிக்காய் கூடயுமே மிக்ஸ் பண்ணி செஞ்சு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் இன்னைக்கு என்ன தெரியுமா, பப்பாளி காய் கூட சிக்கன் பண்ண போறாங்க. உங்களுக்குமே பார்க்கறதுக்கு புதுசாக இருக்கும். சத்தியமாக தமிழ்நாட்டில் எனக்கு தெரிஞ்சு யாரும் சிக்கன் கூட பப்பாளி காய் சமைச்சிருக்க மாட்டாங்க. இங்கே இன்னைக்கு மாமனார் தான் சமைக்க போகிறாங்க. நான் வீடியோ எடுக்கிறதுக்குமே ஓகேன்னு சொன்னாங்க, ஆனால் அதில் அவங்கள நான் காமிக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு பிடிக்கல, பிடிக்காதவங்கள கம்பல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அதனால் வேண்டாம். நம்மளுக்கு கண்டென்ட் தானே வேணும், அவங்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம். சரி வாங்க, இன்னைக்கு பார்க்கலாம் பப்பாளி காய் கூட எப்படி சிக்கன் சமைக்கிறாங்கன்னு. இன்றைக்கி நான் இவ்வளோ வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். எல்லாருக்குமே நல்லா தெரியும், சிக்கன் சமைக்கிறதுக்கு வெள்ளைப்பூண்டு அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இது வந்து இஞ்சி, இன்றைக்கி நான் இவ்வளோ இஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து உங்களுக்கு எப்போதுமே சொல்கிற மாதிரி ஜீர மசாலா. எங்கள் வீட்டு மரத்துலேருந்து பப்பாளி பறிச்சோம் நாங்கள், ஒரு 4 or 5 சின்ன சின்ன பப்பாளி. இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணியிருக்காங்க அம்மா தான் கட் பண்ணாங்க. இன்றைக்கி இது தான் மிக்ஸ் பண்ண போகிறோம். எப்போதும் போல் இஞ்சி அந்த சின்னதாக இருக்குதானே இடிக்கிறது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி அப்புறம் வெள்ளைப்பூண்டு இடித்தாச்சு. இதில் வந்து ஜீரா மசாலா அப்புறம் மிளகாய் வந்து 7 மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்து எப்போதுமே அப்பா சிக்கன் குழம்பு சேர்க்கும்போது கொஞ்சமாக சீனி மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துருக்காங்க, ஒரு 3 வெங்காயம். அந்த டைமில் என்னால் வீடியோ எடுக்க முடியல, கட் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா அழுதுட்டா. இப்போ வெங்காயம் வதங்கட்டும். இப்போ ஒரு வழியாக வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, சேர்க்க போகிறாங்க அப்பா. நல்லா பாருங்கள், இது வந்து லாஸ்ட்டாக நான் இடித்தேன் தெரியுமா, கொஞ்சம் வெள்ளைப்பூண்டு அப்புறம் மிளகாய் அதை மட்டும் சேர்க்கணுமா ஃபஸ்ட்டு. அப்பா சொன்னாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்தோன்னா எண்ணெயெல்லாம் சாப்பிட்ருவோம், அப்படி தான் சொன்னாங்க. எண்ணெயெல்லாம் ரொம்ப வத்தி போயிடும், அதனால் ஃபஸ்ட்டு மிளகாய் அரைச்சதை சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து இஞ்சி பூண்டு சேர்க்கலான்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் இப்போது அந்த மிளகாய் கூட அரைச்சல அதை மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்து கிண்டி விடுவாங்க பாருங்கள். கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு, இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறாங்க. இன்னொன்று, அந்த தமிழ் மெம்பர் நம்ம யூஸ் பண்ணுறதுலேருந்து நம்ம சேர்க்குற அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மசாலா இந்த மாதிரி எல்லாமே இவங்களும் சேர்ப்பாங்க, ஆனால் கொடுக்குற டைம் அதுதான் இங்கே இருக்கிறவங்க கூட டிஃப்ரெண்ட். அப்புறம் சமைக்கிற மெத்தடுமே இங்கே இருக்கிறவங்களில் டிஃப்ரெண்ட். அதை நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள், நான் சப்போஸ் போய் சொல்கிறேன்னு நினச்சா கூட. நம்ம எப்போதுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுப்போம், அதுக்கப்புறம் மசாலா கொடுப்போம், இங்கே அப்படி இல்லை. கொடுக்குற மெத்தடு தான் வேறு மாதிரி. இப்போ வந்து மசாலா இடித்த அந்த அதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணி சேர்த்துருக்காங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, மசாலா எல்லாமே நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து சிக்கன் சில்லி பவுடர் கொடுக்குறாங்க. சில்லி பவுடர் கொடுத்துட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சிக்கன் மசாலா கொடுப்பாங்க. இந்த மசாலா கொடுக்குற மெத்தடுமே டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறாங்க பாருங்கள். அங்கே வந்து நம்ம எல்லாமே சேம் டைமில் கொடுத்துருவோம் மிக்ஸ் பண்ணுறதுக்கு. இன்னும் கொஞ்சம் சில்லி பவுடர் கொடுத்தாங்க. எல்லா மசாலாவுமே சேர்க்கறதுக்கு ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து தான் ஒவ்வொரு மசாலாவுமே அடுத்தடுத்து சேர்ப்பாங்க, சேம் டைமில் சேர்க்க மாட்டாங்க. ஏன்னா மசாலா ஸ்மெல் வந்தால் என்னோடய அப்பா தூக்கி போட்டுருவாங்க, அவ்வளோ கோவரம் அவங்களுக்கு குழம்பு மேட்டரில். இப்போ வந்து சிக்கன் மசாலா சேர்க்குறாங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்க்குறாங்க, ஏன்னா எண்ணெயெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் தானே, அதில் சப்போஸ் அடி பிடிக்கலாம் அதனால்.
இப்போ கொஞ்சம் நல்லா கொதிஞ்சு வந்திருக்கு. இப்போ மீட் மசாலா சேர்க்குறாங்க. மீட்டு இங்கே வந்து ஒரு சிக்கன் மசாலா, அப்புறம் மீட்டுன்னு ஒரு மசாலா இருக்கும், அதில் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்களோ எனக்கு தெரியாது. அந்த மசாலா சேர்க்குறாங்க. அப்போ மசாலாவில் தான் உப்பு சேர்த்தாங்க. அப்போ இப்போ குழம்பு செஞ்சாலுமே, மீன் குழம்பாக இருக்கட்டும் இல்லை சிக்கன் குழம்பாக இருக்கட்டும், மீன் சேர்த்ததுக்கப்புறம்லாம் உப்பு சேர்க்க மாட்டாங்க, மசாலாவில் தான் சேர்ப்பாங்க. அவங்களோட ஸ்டைல் இது. மசாலா நல்லா ரெடியான உடனே சிக்கன் சேர்த்துட்டாங்க. இப்போ நல்லா பரப்பி விடுவாங்க. இன்னைக்கு ஒரு விஷயத்தில் என்னை திட்டாங்க, என் பக்கத்துலேயே உட்காந்துருக்க நீ மஞ்சள் பொடி சொல்லலை என்கிட்ட அப்படி சொன்னாங்க. ஜஸ்ட்டு சொன்னாங்க, திட்டலை. எப்போதுமே மசாலாலே செத்துருவாங்க மஞ்சள் பொடி. பட்டு குழம்பு நல்லதாக இருந்தது. இப்போ மஞ்சள் பொடி மிக்ஸ் பண்ணுறாங்க. மஞ்சள் பொடி சேர்த்து ஒரு 10 நிமிஷமாவது இருக்கும். இப்படி தான் அப்பா கிண்டி விட்டுட்டே இருந்தாங்க. ஒரு வழியாக நல்லா எல்லாமே பரவிருச்சு நினைக்கிறேன். இப்போ அப்பா அந்த பப்பாளி காய் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்க போகிறாங்க. இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. சிக்கன் கூட பப்பாளி காய் நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணுறாங்க. இது கூட தண்ணி சேர்க்கலை. சிக்கன் நம்ம லைட்டாக வேக வைக்கிற மாதிரி பண்ணாலுமே சிக்கன்லேருந்து தண்ணி வரும்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் தண்ணி சேர்க்கலை. ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுருவாங்க. இப்போ நல்லா வேகட்டும் அது கொஞ்சம் நேரம். எப்படியும் ஒரு 10-15 நிமிஷமாவது இருக்கும். மூடி வச்சுருந்தாங்கள்ல, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு பார்த்தா பாருங்கள். அதை என்னன்னு சொல்லுவாங்களா இல்லை தண்ணின்னு சொல்லுவாங்களான்னு தெரியல. சிக்கன்லேருந்து வந்தது. அகைன் நல்லா கிளறி விட்டாங்க. எல்லாமே நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒரு தட்டு வச்சு மூடிடணும். இப்போ கொஞ்சம் நல்லா வெந்திருக்கும், தண்ணியுமே கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. அங்கே பாருங்கள், இது அம்மா பார்க்குறாங்க பப்பாளி காய் ரெடி ஆகிடுச்சா இல்லையான்னு. அப்பா கொஞ்சம் எங்கே போயிருக்காங்க. எப்போதும் போல் கொஞ்சம் அரவேக்காடை இங்கே நாங்கள் சாப்பிடுவோம் சிக்கன். நான் முன்னாடி ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருக்கேன், அதனால் அம்மா எடுத்து வச்சிட்ருக்காங்க. இப்படி சப்போஸ் யாருக்காவது பிடிச்சிருந்தா இப்படி எடுத்து சாப்பிட்டு பாருங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஜஸ்ட்டு மசாலாவில் தண்ணி சேர்க்காமல், ஏன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு குழம்போடு சாப்பிட்றது ஓகே, ஆனால் தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி மசாலாவில் எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இன்னொன்று, வீடியோவோட ஸ்டார்டிங்லேருந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன், அடுப்பு இருக்கிற பக்க இடத்துல லைட் இல்லை, பேக் சைடு இருக்குது. அதனால் வீடியோ எடுக்கும்போது நான் ஒரு ஹேண்டில் என்னோடய மொபைல் பிடிச்சிக்கிட்டேன், இன்னொன்று அப்பாவோட மொபைலில் ஃப்ளாஷ் லைட் பண்ணி தான் பண்ணேன். ப்ளீஸ் சப்போஸ் கொஞ்சம் சரியாக தெரியலன்னா மன்னிச்சுக்கோங்க, நான் என்ன பண்ணுறது சிச்சுவேஷன்ஸ் அந்த மாதிரி. அதனால தான் கொஞ்சம் ரொம்ப கிளியராக தெரியாமல் கொஞ்சம் டார்க்காக தெரிகிற மாதிரி இருக்கும். எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். 3 பேருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுட்டு தண்ணி சேர்த்துருக்காங்க.
அப்போ சொன்னாங்க சிக்கனுக்கு கொஞ்சம் மேலே வர்ற மாதிரி தண்ணி கொடுங்க, ஏன்னா அந்த டைமில் சிக்கனுமே நல்லா வெந்துடும், அப்புறம் அந்த பப்பாளிக்காயுமே நல்லா வெந்துடும் அப்படி சொல்லி சொன்னாங்க. இப்போ தண்ணி நல்லா சேர்த்துட்டு கிளறி விடுறாங்க அம்மா. தட்டு வச்சு அப்பா மூட வேணான்னு சொல்லிட்டாங்க, மறந்துட்டேன். ஏன்னா மேலே உப்பிட்டு வரும், அதனால் வேண்டாம் அப்படியே வேகட்டும் அப்படி சொல்லி சொன்னாங்க. இப்போது பப்பாளிக்காய் கூட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? யார் யாருக்கு சாப்பிடணுன்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சொல்லுங்கள் எனக்கு கமெண்டில். நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி எப்படி பப்பாளிக்காய் கூட சிக்கன் குழம்பு பண்ணாங்கன்னு. சப்போஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி இவ்வளோ தான் இனிமேல் நான் சாப்பிட்ணும், அப்போ சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னொன்று உங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறேன், ஏன்னா நான் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன். சப்போஸ் என்கிட்ட பேசணுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய இன்ஸ்டா ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், எனக்கு சேட் பண்ணுங்கன்னு சொல்லி. என்ன ப்ராப்ளம்னு எனக்கே தெரியல, எனக்கும் தெரியல. நிறைய பேர் சொல்கிறீங்க உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணால் போக மாட்டேங்குதுன்னு. ப்ளீஸ் யாரும் கோவப்படாதீங்க, நான் சீக்கிரமாகவே அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே காய்ஸ், சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் தென் சப்ஸ்கிரைப் மீ காய்ஸ். தேங்க்யூ.